என்னடா இது, இவங்களுக்கு போய் இப்படியா ஆகணும், அதுவும் நம்மளோட ஆல்யா சஞ்சீவ்க்கு இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. அப்படி அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்யா சஞ்சீவ் விஜய் டிவியில தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா செலிபிரிட்டி கப்பலா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. விஜய் டிவியில நடிக்கிற அப்பவே சஞ்சீவ்க்கு சன் டிவியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னு தான் எல்லாமே நியூஸ் வந்துச்சுங்க. ஆனா அதுவே உண்மையாவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சஞ்சீவ் மட்டும் இல்லைங்க, ஆலியாவும் சன் டிவியில கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே தனித்தனி சீரியல்ல லீட் ரோல்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சஞ்சீவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் அட் அ டைமில் டெலிட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க பண்ணாங்களா இல்லை ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கவலையில் இருக்காங்கன்னே சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலியா எது பண்ணாலுமே அவங்களோட இன்ஸ்டாவில் உடனே ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பாப்பா பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ப்ரொஃபஷனல் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க இன்ஸ்டா பேஜில் உடனே ஷேர் பண்ணிடுவாங்க. அப்படி தான் ஆலியா ரொம்பவே அப்டேட்டடாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ ஏங்க, இப்போ ரீசெண்டாக அவங்க பாப்பா பர்த்டேக்கு ஃபாரின் போன வீடியோஸ் கூட அவங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஆலியா எது பண்ணாலுமே அப்டேட்டாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி சொல்லாம பண்ணிருக்காங்க, இது யாரும் ஹேக் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூ டேஸ் முன்னாடி தான் அவங்களோட ஒரு ஆட் ஷூட் பத்தி அவங்க யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இதை அவங்க பண்றதா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, இது அவங்க பண்ணல, யாரோ அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட விக்னேஷ் சிவன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணதுக்கு, ஏன்டா இப்படி ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாமே அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி தான் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஃபேம் ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, அது மாதிரி கூட இவங்க பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எது உண்மைன்னு இப்போ வரைக்குமே தெரியல. யாராவது அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லை இவங்களே தான் டெலிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் ஆன விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.